Hi friends, இன்னைக்கு நாம ஈஸியா நேந்திரங்காய் சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதோட பொட்டேட்டோ சிப்ஸும் இப்படி எப்படி செய்யறதுன்னு இது மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ நேந்திரங்காயை தோல் உரிச்சுக்கலாம். இப்போ நேந்திரங்காயை தோல் உரிக்கிறதுக்கு இப்போ ரெண்டு பக்கமும் கட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிட்டு நடுவில் இப்படி கோடு போடுறோம். மூணு இடத்துல மூணு பக்கமும் வரிசையாக கோடு போடுறோம். கோடு போட்டுட்டு இதை அப்படியே இழுத்தம்னா வந்துடும். அப்படியே இப்படி எடுத்துட வேண்டியதுதான். இப்படி எடுத்தீங்கன்னா அழகாக வந்துடும் தோல். இப்படியே உரிச்சு தான் எடுக்கணும். இது மாதிரி அழகாக ஈஸியாக வந்துடும் தோல். கோடு மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது உரிச்சு முடித்ததுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். ஃபுல்லாக உரிச்சாச்சு. உரிச்சுட்டு ஏதாவது லேசாக அந்த பிசு எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த தட்டி விட்டுட்டு இப்போது எல்லா நேந்திரங்காயும் நான் தோல் உரித்து வச்சுருக்கேன். இனிமேல் சிப்ஸ் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிப்ஸுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். இங்கே தேங்காய் எண்ணெயும் செய்யலாம், ரீஃபைண்ட் எண்ணெயும் செய்யலாம். இப்போ ரீஃபைண்ட் எண்ணெய் தான் செய்ய போகிறேன். இதுக்கு உப்பு போடுறதுக்கு ஒரு டம்ளரில் உப்பை போட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எப்படி கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் சிப்ஸை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு, நம்ம சிப்ஸு தேய்க்க போகிறோம். தேய்ச்சிட்டு இந்த உப்பு தண்ணியில் ஒரு நாலு டிராப் கொஞ்சோண்டு எடுத்து இந்த ஊற்றி சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இது நல்ல மெல்லிசாக டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, ஒரு நேந்திரங்காய் தான் போட்டோம், எவ்வளோ சிப்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நேந்திரங்காய் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது பொட்டேட்டோ சிப்ஸ் எப்போதும் பண்ணுறது தான், அதையும் வித்தியாசமாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு பொட்டேட்டோவை ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம். இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டு அதை அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இதை இந்த வாசலில் இப்படி ஸ்லைஸ் பண்ணணும். Thank you.
இது மாதிரி பண்ணும்போது நல்லா மெல்லிசாக நல்லா வரும். இதை அப்படியே தண்ணியில் ஒரு அலசி அரைச்சிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்கலாம். இன்னொரு தடவை உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். இது மாதிரி ஸ்லைஸ் பண்ண பொட்டேட்டோஸை இப்படி எடுத்து அடுக்கிக்கோங்க. இப்படி எடுத்துக்கிட்டு இதை இப்படி வச்சு இப்படியே திருவோம். சீவிங் இப்படி சீவினிங்கனாவே நல்லா அழகாக மெல்லிசாக சின்ன சின்னதாக வந்துடும். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. இது மாதிரி எடுத்ததை நம்ம தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை நான் நல்லா தண்ணி விட்டு அலசிக்கிறேன். இப்போ ஏன் அலசுறோம்னா அப்போ சிப்ஸ் வெள்ளையாக இருக்கும், அதுக்கு தான் நம்ம அலசி எடுத்துக்கிறது. அலசி எடுத்தோம்னா கலர் மாறாமல் நல்லா வெள்ளையாக இருக்கும். இப்போ கழுவியாச்சு, தண்ணியை சுத்தமாக வடித்து வச்சுருக்கேன். இதை அப்படியே எடுத்து போட வேண்டியதுதான். போட்டு இதுக்கும் அந்த உப்பு தண்ணியை கொஞ்சம் ஊற்றணும். உப்பு தண்ணியை ஊற்றினோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது அப்படியே நல்லா வெந்துடுச்சுன்னா சத்தம் அடங்கிடும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு லேசாக மிளகு தூளை தூவி அப்படியே சாப்பிடலாம். உப்பு வந்து இதில் போட்டுக்கிறதுனால உப்பு போட வேண்டியதில்லை. இது கொஞ்சம் சத்தம் அடங்கட்டும், நல்லா வேகட்டும், நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்கி கொடுக்கறத விட வீட்டில் செஞ்சு கொடுக்கறது பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்போ வெந்துடுச்சு, நம்மளுக்கு ஒரு நிமிஷம் கூட அவ்வளோதான் வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி எப்போ பொட்டேட்டோ சிப்ஸ் போட்டாலும், நார்மலாக போகிற பொட்டேட்டோ சிப்ஸ் போட்டாலும் பொட்டேட்டோவை சீவிட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா சிப்ஸ் இதே மாதிரி வெள்ளையாக இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். மீதியை போட்டு எடுத்துட்டோம். இப்போ இதை கொட்டி இதில் லேசாக பெப்பரை தூவி அப்படியே ஒரு குழு குலுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ சிப்ஸ் ரெடி. இன்றைக்கி மூணு வகையான சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நேந்திரங்காய் சிப்ஸ்க்கு எதுவுமே போட வேண்டாம், ஏன்னா உப்பு எண்ணெயிலேயே போட்டுருவோம். இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு மட்டும் தேவைப்பட்டால் மிளகுத்தூளோ மிளகாத்தூளோ எது வேணுமோ இப்போ சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெயந்திநாதர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.